ஐயா, குழந்தைங்கள் வந்து ஒரு தவறான செயல்கள் செய்கிறாங்க. அவங்கள நல்ல செயல்கள் இந்த மாதிரி செய்யணும்னு நம்ம சொல்லும் போது அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பாதையில் போனால் வழிக்கட்டு விழுவோன்னு நமக்கு தெரியுது, ஆனால் குழந்தைங்களும் தெரியாதனால அதை சொல்கிறா அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்களே போய் வழி விழுந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விட்டலாமாங்க? இல்லை, அதுக்கு கொஞ்சம் சில இதுகள் எப்படினாலுமே நம்ம எந்த அளவுக்கு தெரிவிக்க முடியுமோ, ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்ளமுமே வந்து கொஞ்சம் பெக்யூலியராக தான் இருக்கும். அது நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை காட்டி அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க வேண்டியது தான். முடிஞ்ச அளவுக்கு. மறுபடியும் அகம்புறம்ல ஒரு கேள்வியா, புறத்தில் நான் ஒரு செயல் பண்ணுறேன், அது எனக்கு என்னோட தாட் வந்தது, என்னோட தாட்டுக்காக நான் ஒரு செயல் பண்ணுறேன், அந்த செயல் வந்து என்னை பொறுத்தளவு அது கரெக்ட், அப்படி சரியா தவறான்னு நான் எடுத்துக்கணுமா, இல்லை சமுதாயம் பொறுத்து கரெக்டாக தப்பான்னு எடுத்துக்கணுமா, இல்லை மூணாவது மனுஷன் சொல்கிறான் அவருக்கு சரியா தவறான்னு எடுத்துக்கணுமா, இதில் எது சரி தவறு? அந்த செயலை சொல்ல முடியுமா, என்ன செயலுங்கிறத? செயலை பொறுத்து இல்லை, ஜெனரலாக நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் ஜெனரலாக சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து ஏன்னா இப்போ நீங்கள் ஜெனரலாக நான் எக்ஸாம்பிளே சொல்கிறேண்ணே. இப்போ இது என் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டு, அவர் கேட்க சொன்ன கீழே அவர் வந்து மறுபடியும் ஹீ இஸ் வெரி ஓப்பன் மைண்டட், அவருக்கு அவரோட வேலையில் ரொம்ப தெளிவாக கரெக்டாக இருக்கிற மனுஷன். அவர் வந்து 8 மணிக்கு வரணும்னா 8 மணிக்கு வரணும், 10 மணிக்கு போகணும்னா பார்க்கணும், அது வந்து ஆஃபீஸோட ரூல்ஸ், அதை அவர் செய்கிறாரு. அந்த மாதிரி சபார்டினேட்டு இருக்கணும்னு சொல்கிறார், அவர் கரெக்டாக செய்கிறாரு, அதனால் நீயே செய்யன்னு சொல்கிறார். ஆனால் இன்னொரு மனிதர் வந்து இதை ஒரு எஸ்கலேட் பண்ணிவிட்டு, ஐயோ தேவையில்லாமல் ஹார்ஷாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பட் ஸோ கம்பெனி ரூல்ஸ் ஃப்ரேம் ஆஃப் ஒர்க்கில் பண்ணி கேட்ட கேள்வி கரெக்ட், கேட்ட இதுவும் கரெக்ட், அவர் செஞ்ச விதமும் கரெக்ட். ஆனால் அந்த ஆப்போசிட் மனுஷனுக்கு அது பிடிக்கல, ஏன்னா நீ எதுக்கு கேட்குற அப்படின்றது, அது அவரோட ரியாக்ஷன். அதை அவர் எடுத்துகிட்டு போயிட்டு அதை பார்த்துட்டு ஓ எஸ்கலேஷன், ஒரு லேடி எஸ்கலேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அந்த கம்பெனியே அவங்களுக்கு ஒரு இஷ்யூ கொடுத்துட்டாங்க, ஒரு மெமோ கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அவர் ரியாக்ட் பண்ணது கரெக்டா, இல்லை அந்த அதர் பர்சன் லேடி ரியாக்ட் பண்ணது கரெக்டா, இல்லை அந்த சொசைட்டி இந்த கம்பெனி ரியாக்ட் பண்ணது கரெக்டா? இல்லை, இப்போ இதில் வந்து இப்போ இவர் என்ன வந்து ஒரு டைமில் வரணுங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுறாரு, அவ்வளோதானே? வேலை இந்த டைமுக்கு வா, வேலை செய், அவ்வளோதான் சொன்னார். சரி, இப்போ இந்த பொண்ணு, அந்த பொண்ணு அதுக்கு அழுதுருச்சு. அந்த பொண்ணு அழுதுருச்சுல்ல, சரி, அதனால என்ன ஆயிடுச்சு, இது ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மெமோ கொடுத்தாங்க. ஒரு லேடி அது போய் அவரோட பாஸ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு, சரி இந்த மாதிரி அழுக வச்சுட்டாரு, நீங்க மீட்டிங்ல கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனா என்ன காரணம், காரியெல்லாம் கேட்கல, அவருக்கு மெமோ இது இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதுல மன உளைச்சல் எல்லாம் இருக்கு. நான் என்னைய பொறுத்தளவு நான் கரெக்டா தான் செஞ்சேன், கம்பெனி ஃப்ரேம் ஆஃப் ரூல்ஸ்லையும் புறத்துல கரெக்டா தான் செஞ்சேன். ஆனால் இது எனக்கு ஏன் நடந்தது அப்படின்னு அவர் ரொம்ப தோணுட்டார். சரி, இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ அவர் செஞ்சதில் தப்பு கிடையாது, பட் இருந்தாலும் அவருனால அந்த ஒரு லேடியும் பாதிக்கப்பட்டிருக்கு. அவர்கிட்ட வந்து இப்போ அந்த லேடிகிட்டே ஒரு சாரி கூட கேட்டுட்டானா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. கேட்டான்னா நான் கேட்டது இது தான், ஆனால் நீ செய்ய வேண்டியதான் கேட்டேன், பட் அது உனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். பட் அதுக்குள்ளே திஸ் ஹஸ் வென் டு அ பிரேட் லெவல், அவர் சும்மா எஸ்கலேட் பண்ணிட்டாங்க அவங்க 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 அப்படின்னு பெருசாக ஆக்கிட்டாங்க. பட் அதனால அவர் என்னென்னா, நான் சரியாக இருக்கிறது இப்போ ஒருவேளை இவங்களுக்காக நான் இதை ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன், நான் சரியாக இருக்கிறது நான் என்னோட பொறுத்தளவு நான் சரி புறத்துக்கு ஒரு சரியான செயல் தான் செஞ்சேன், ஃப்ரேம் ஆஃப் ரூல்லாம் கரெக்ட், பிகாஸ் ஆஃப் அதர்ஸ், இப்போ நான் இனிமேல் அதர்ஸ்க்காக தான் நான் புற செயல் பண்ணணுமா அப்படின்றது அவரோட கேள்வி. சரி, மொத்தத்தில் ஏதோ ஒரு வகையில் இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து நம்ம ரூல்ஸை ரெகுலே அப்படியே ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் பண்ண முடியாது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற அளவுலேயும் வாய்ப்பு இருக்குது. அந்த சூழ்நிலை தந்தோம், அதுக்காக இவங்க இப்போ ஹராஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த ரூல் ரெகுலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வயலேட் பண்ணி அதில் ரிலாக்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ சாமர்த்தியமாக செயல்பட்டு வேண்டியதான், அவ்வளோதான். இதில் நம்ம வேறு இவர் இப்படி தான் செயல்படணும், இவங்க இப்படி செயல்படக்கூடாதுன்னு எல்லாம் ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியாது.
முடிஞ்ச அளவில் இவர் நல்லா தான் செயல்பட்டுருக்கிறாரு. பட் இருந்தாலும் பிரச்சனைகள் இப்படியெல்லாம் வரத்தான் செய்யும். நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்கணுங்கிறனால பிரச்சனையே இல்லாமல் நடக்க போயிடும்னுட்டுலாம் எதிர்பார்க்க முடியாது. அதுவும் பிரச்சனைகள் வரத்தான் வரும். அவர் அதில் தோன்றக்கூடாது, அப்படியே அதை ஹோல்டு பண்ணிடக்கூடாது. ஐயா, அகம் போகிறோம் ஞானத்தை தவிர மிஷன் இந்த மாதிரிலாம் கேட்கலாமா? மிஷனா? நான் பிறவியின் நோக்கம், நான் எதுக்காக பிறந்தேன், ஏதோ பிறக்கிறோம் வளர்கிறோம் அப்படின்னு போகிறோமே, இந்த ஃப்ளோலையே போகிறோமே, இதுக்குன்னு பிறவிக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கா? நோக்கம் மிஷன்லாம், ஒவ்வொரு ஜீவனும் பிறக்கிறதுக்கு ஒரு மிஷன் இருக்குது. ஏன்னா ஒரு தாட்டை நான் ஸ்பான் பண்ணிட்டேன்னா அதை ரியாக்ட் பண்ணணும், அதுக்காக அடுத்த பிறவி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோமே, அதெல்லாம் உண்மையா? மிஷன் ஒன்று இருக்கா இல்லை அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கா? அதாவது இப்போ பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே அவங்க விரும்பப்படி நடக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ பிறவியினுடைய நோக்கம் கர்மானாலுமே கூட இந்த மோட்டிவேஷன் போர்ஷன் எங்கே எது மோட்டிவேட் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் நாம் தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறோம். அப்போ நம்மளை வந்து நம்மளை எஜுகேட் பண்ணி நம்ம என்ன டிமாண்ட் பண்ணணுங்கிறது கரெக்டாக இருந்தோன்னு சொன்னால் நம்ம டிமாண்டுக்கு தகுந்த பயணம் நடந்துகிட்டு இருக்கோம். அப்போ நாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு டிமாண்ட் மட்டும் வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம தார்மாராக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஒரு காரணக்காரிய தொடர்போடு தானே இருக்குது. கர்மா தேரின்னு சொல்லி சொன்னாலுமே அங்கே ஒரு காரணக்காரிய தொடர்பு இருக்குது. ஏதோ ஒரு டிமாண்ட் இருக்குது, அந்த டிமாண்டை நான் நிறைவே பண்ணுற ஒரு அம்சமும் இருக்குது. அப்போ நாம் வந்து இதில் நமக்கு என்னென்னு சொன்னால் அறிவையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, விருப்பங்களும் இருக்குது. அறிவையும் விருப்பத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம டிமாண்டை வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அறிவுபூர்வமான ஒரு பயணமாக இருந்ததுன்னா நல்லது. அது நம்ம முடிஞ்ச அளவில் நம்ம அறிவுபூர்வமாக ஆக்கிக்கிடுறோம். அறிவுபூர்வமான பயணம் இல்லாதபடி விருப்பத்தில் மட்டுமேங்கும்போது அது தார்மாரான விருப்பமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது ஒரு சரியான ஒரு இடத்துக்கு போய் சேராது. அது ஓகே. இன்னும் பெட்டராகவே போடுறாங்க கிருஷ்ணா. ஒவ்வொரு உயிரும் பிறக்கிறது வில் இட் ஹாவ் அ பர்பஸ். இந்த பர்பஸ்ன்னு சொல்கிறாங்க, நீ பிறந்ததே ஒரு நோக்கம்தான், நீ பிறந்தது வளர்ந்ததே வந்து இதை சாதிக்கத்தான், இல்லைன்னா போன ஜென்மத்தில் நீ விட்டு போன சில இதை கர்மாக்களை அனுபவிக்கவும் அதை தீக்கவும் தான் பிறக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோமே, அதுதான் அது. அதாவது அப்படின்னா நோக்கம்னு சொல்கிறத விட விருப்பத்தினால பிறக்குது எல்லாமே. வந்து ஏதோ விரும்புது, விருப்பம் பிறப்பு வேணும், ஏதோ ஒரு அனுபவங்கள் வேணுங்கிற விருப்பத்தினால தான் பிறப்பு ஏற்படுது. நோக்கம்னு சொல்கிறது வந்து அது கொஞ்சம் ரிஃபைண்டாக நம்ம அதை டிஃபைன் இது பண்ணிக்கிடுறோம். ஆக்சுவலாக உண்மையில் விருப்பங்கள் தான், விருப்பமே இல்லைன்னு சொன்னால் பிறப்பே இல்லாமல் போயிடும். அதனால் விருப்பம் ஏதோ ஒரு டிமாண்ட் நமக்கு இருந்துகிட்ருக்கு, அந்த டிமாண்டில் தான் நம்ம பிறந்துக்கிட்டே இருக்கோம். அந்த டிமாண்டை லாஜிக்கலாக அந்த இதுக்குள்ளே, அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே, ஐ மீன் அந்த ஸ்பேனுக்குள்ளே வச்சுருந்தோன்னா பெட்டராக. ஆமாம், அதான் முடிஞ்ச அளவில் அது எந்த அளவுக்கு நம்ம ஓரளவு கொஞ்சம் நியாயமாகவும் சூழ்நிலைக்கு பொருத்தமானதாகவும் அறிவுக்கு பொருத்தமானதும் இருந்துன்னு சொன்னால் சரியான ஒரு மூமெண்ட் இருக்கும், இல்லைன்னா தார்மாரான மூமெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். அது ஸ்பான் சும்மா ஸ்பான் பண்ணி விட்டுட்டே இருப்போம். ஆமாம் ஆமாம், விட்டுட்டே இருப்போம். ஹலோ.